ஆங்கிலம் ஆங்கிலம் ரொம்ப சத்தம் கூட்டாதீங்க தம்பி கரெக்டாக வைங்க மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது புரிஞ்சு சிரிச்ச பன்னெண்டு பேருக்கு நன்றி ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி உருது உலகத்தின் கவிதை மொழி சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம் அன்புக்குரியவர்களே உலகத்தில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது மொழிகள் பேசப்படுகிறது ஆனால் அதில் ஆறு மொழிகள் தான் பொதுமொழிகள் அந்த ஆறில் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி என்பதுதான் இந்த மார்கடிக்குரிய சிறப்பு உலகத்தில் இடமிருந்து வடமாக எழுதுவதில் இடமிருந்து வடமாக எழுதுவதில் உலகத்திலேயே முதன்மைக்குரியது நம்முடைய தாய் தமிழ் என்பது நமக்கு இருக்கக்கூடிய கௌரவம் சிறப்பு புரிந்தவர்களால் மட்டும்தான் கைத்தட்ட முடியும் என்பதையும் பணிந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓ தற்றவங்க தற்றவங்கள ஒருத்தர் திட்டுறாரு சும்மா அவன் சொல்கிறான்னு தட்டாதரா இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடியையும் சேர்த்து எண்பத்தி மூன்று சதவீத கல்வெட்டு ஓலைச்சுவடி செப்பேடு உலகத்திலேயே தமிழ்மொழிக்கு உரியது என்பதுதான் நம்முடைய சிறப்பு இவை எல்லாவற்றிற்கு மேல் கண்ணிமைக்கக்கூடிய உங்களுடைய டீன் பயன்படுத்தக்கூடிய கணினியில் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் டீன் பயன்படுத்தக்கூடிய கணினியில் மொழிவரிசை பட்டியலில் உலகத்தில் இரண்டாவது மொழிவரிசை பட்டியல் தமிழுக்குத்தான் என்பது கணினிக்கு மட்டுமல்ல கண்ணி தமிழுக்கு கிடைத்த பெருமை என்பதை பணிந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இவை எல்லாவற்றிற்கு மேல் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட இரண்டாவது பெரிய நூல் நம்முடைய தாத்தா உங்கள் தாத்தா எழுதிய தெய்வப்புலவன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்தான் உலகத்தில் இரண்டாவதாக மொழிபெயர்க்கப்பட்ட மிகப்பெரிய நூல் எனவே அப்பேற்பட்ட தமிழால் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை என்னுடைய பேச்சில் குறைபாடு இருந்து நீங்கள் கேண்டீனுக்கோ இல்லை கிளாஸ் ரூம்க்கோ போகிறது தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ரெண்டு ரெண்டு பேராக போகணும் அஞ்சஞ்சு பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பார்க்கக்கூடாது நானும் வந்ததுலேருந்து பார்த்தேன் வரவேற்புரைக்கு வாய்ப்புள்ள ராஜான்னு சீமான் மாதிரியே உட்காந்துருந்தீங்க அப்புறம் அவர் தலைமை உரை பேசும்போது ஒருத்தர் நயன்தாராவை பார்க்குற மாதிரியே உங்கள் டீனை இப்படி எட்டி பார்த்தா அப்படின் எப்போ முடிப்பான் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி நாக்கில் சனின்னு போட்டிருந்துச்சு ராசி பலனில் நான் வந்தோன்னே உங்கள் ப்ரொஃபஸர் கண்ணதாசன் வேற காலேஜுக்கு வாங்க காலேஜுக்கு வாங்கன்னாரு ஆனால் ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி காலேஜின்னு எனக்கு தெரியாது நான் வந்து செக்யூரிட்டி காலேஜ் காலேஜி அப்படின்னு அதுலேருந்து ஒரு அம்மா என்னைய தலையை எட்டி பார்த்து ஒரு நிமிஷம் செல்ஃபி எடுத்துக்கணும் உங்களோட அப்படின்னுச்சு என்னை தெரியுமாம்மா உங்களுக்குன்னு என்ன எப்படி சொல்கிறீங்க டெய்லி காலில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் நாங்கள் வெளியில் கிளம்புவோம் அப்படின்னுச்சு இல்லைம்மா நான் அதுக்கப்புறம் பேச அருள் நேரம் பேசுகிறவர்னே இல்லை முகச்சாடம் பார்த்தா அருகேசநல்லூர் வெங்கட்ராம மாதிரியே இருக்கேன்னுச்சு சரி இன்றைக்கி சனி உச்சத்தில் மாடுதுன்னு நினச்சி உள்ளே வந்தேன் என் நண்பர்களே ஏதோ உங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை ஒரு ஒரு மணி நேரத்திற்குள் என்னுடைய பேச்சை முடிவு செய்து இரண்டு பத்திற்கு என்னுடைய தொடர்வண்டியை வண்டியை பிடித்து நான் மாலை விழுப்புரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு செல்ல வேண்டும் என் வாழ்க்கையில் நீங்கள் நம்புவதும் நம்பாததும் உங்களை பொறுத்திருக்கு முன்வரிசையில் இருக்கக்கூடிய என்னுடைய வணக்குதலுக்குரிய பேராசிரியரை பற்றியோ அல்லது பக்கத்திலே மஞ்சள் நிற சட்டை போட்டு ஸ்கூலிங் கிளாஸ் போட்டு கேப்டன் விஜயகாந்த் இன்னும் இருக்காருங்கிற மாதிரியே வந்த உடனே சார் உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு எந்த சேனலில் என்ன டிஸ்கவரியில் பார்ப்பேன் அப்படின்னாரு பாராட்டணுமேனு அவர் பங்குக்கு சொன்னார் அடுத்து இந்த நாலு பேராசிரியரை பற்றியும் சொல்லணும்னா அதுவும் உங்கள் எம்பிஏ மேடம் வந்து எனக்கு ஒரு கூட பிறக்காத சகோதரி மாதிரி பக்கத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய கணிதத்துறை எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகள் என் முகத்தையும் இடைவிடாமல் ஏழு நிமிடமாக வீடியோ எடுப்பதைப் போல நடித்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை முதல் ரோலை உட்கார்ந்து என்னுடைய அன்பு சகோதரி இது எல்லாவற்றிற்கு மேல் என் அன்புக்குரிய டீன் அவர்களுக்கு பணிந்து சொல்வேன் மரியாதைக்குரிய அனந்த பத்மநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் குறைந்தபட்சம் ஒரு அறநூறு கல்வி சாலைக்குள்ளாது உள்ளே சென்று வெளியே வந்திருப்பேன் காலேஜ் டேக்கு போயிருப்பேன் கான்வகேஷன் போயிருப்பேன் இண்டக்ஷன் டே போயிருப்பேன் லிட்ரரி ஓப்பனிங் டே போயிருப்பேன் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் போயிருப்பேன் டீச்சர்ஸ் டே போயிருப்பேன் ஆனால் என்னுடைய ஆண்டு கால வாழ்க்கையில் என்னுடைய பதிமூன்று வயதில் பேசத் தொடங்கிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு நாடுகளுக்கு நான் பயணப்பட்டிருப்பேன் ஆனால் முதல் முதலில் என் வாழ்க்கையில் ஒரு கல்லூரியில் மார்கழி உற்சவத்தினுடைய நிகழ்வுக்காக நான் பங்கு பெறுவது இதுதான் முதல் முறை என்பதால் ஒரு கல்லூரிக்குள் கோவில் இருப்பதை பார்த்திருக்கிறேன் கல்லூரிக்குள் கோவில் இருப்பதை பார்த்திருக்கிறேன் இங்கு மேடையும் கல்லூரியுமே கோவிலாகவே எனக்கு காட்சி தருவது என்பதால் உங்கள் அரங்கு நிறைந்த கைத்தட்டை உங்கள் டீனுக்கு அப்போ அடுத்த வருஷமும் மூணு மணி நேரம் கிளாஸ் இருக்காது கச்சேரி கேட்கலாம் அது உங்கள் கைத்தட்டை பொறுத்து இருக்குது அங்கே பின்னாடி வருத்தன் குப்பரை படுத்து மாப்பிள்ளை நல்லா வாசிக்க சொல்லு கேட்டுருவோம் பாருங்கள் மேடம் வீட்டில் கூட இப்படியெல்லாம் ஓடி ஆடி எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க பாருங்கள் சொன்ன என்னை கீழே ஊற்றி குப்பரை விழுந்துருவாங்க போல இருக்குது சிரிக்கிறாங்க ஆனால் ஆ அவர் அவங்க வீட்டுக்கார் பண்ணிடுவாராம் அது வேறு ஒன்றும் இல்லை அங்கே நடக்கிறதே சார் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அவர் வந்து என்னுடைய தாய் வயிற்றில் பிறக்காத ஒரு மூத்த சகோதரரை போல் அதை விட நின்று கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க எனக்கு உலகத்திலேயே பிடிக்காதது இந்த பசங்களை வாட்ச் பண்ணுற பேராசிரியர்களை ஏன்னா இதுக்கு மேலே மயான அமைதி எங்கேயும் பார்க்க முடியாது நீங்களும் உக்காந்துக்கலாம் பாவம் அவங்களும் சுற்றி சுற்றி வராங்க நிகழ்ச்சின்னு கூட்டி வந்துட்டு ஏ சிரிக்கப்படாது ஏ பார்க்கப்படாது அதில் சொன்னால் அப்புறம் எதுக்குன்னா என்னையை கூப்பிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா ரவி அவர்கள் நான் குற்றாலத்தில் குளித்திருக்கிறேன் தோழர்களே ஒரு குற்றால அறிவு போல பேசியதை இன்றைக்குத்தான் நான் பார்த்திருக்கிறேன் நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம் அதுக்கு கூட நம்ம யோசிக்கணும் குக்கு வித்து கோமாளியை பாருங்கள் எல்லாரும் லூஸாக இருக்காங்க அதில் ஆறு ஆம்பளை சமைக்கிறான் மூணு லேடிஸ் வந்து ஆறு ஐஸோ அப்படிங்கிற ஆளுங்க லூசு அந்த பேராசிரியர் கண்ணதாசன் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு டீன் அவர்களே பணிந்து சொல்கிறேன் சொல்லக்கூடாதுன்னு மைக்கில் சொல்கிறது நான் தான் நேற்று காலை பதினொன்று முப்பதுக்கு அவர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சார் பனிரெண்டு நாற்பதற்கு என்னுடைய உடன்பிறந்த சகோதரியினுடைய கணவர் இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்கு இன்று காலை ஆறு முப்பதற்கு இறுதிச் சடங்குகள் தொடங்கியாச்சு ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான் கடை பதினோரு மணிக்கு கூப்பிட்டு நான் வரலன்னு சொன்னால் அவருக்கு பிபி வந்துடும் அப்புறம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் எனக்கு தெரியும் அவர் எனக்கு போட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய பேராசிரியர் எவ்வளவு ஹம்புளாக இருப்பாங்கங்கிறதுக்கு கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுக்கணும் பத்தாது இது அவ்வளவு பண்புங்க ஏன்னா நம்ம யாரையுமே பாராட்ட மாட்டேன் என்ன பண்ணுவோம் டீனை பாராட்டுவோம் இல்லாட்டி பிரின்ஸிபாலை பாராட்டுவோம் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவங்களோட ஹவுஸ் கீப்பிங் உங்கள் டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாக்கும் கைத்தட்டணும் அதுதான் முக்கியம் வேல்யூ சிஸ்டம்ங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தம்பி வேட்டியை பிடிச்சிக்கிட்டே பாப்பா அவனுக்கு அவுந்துருமோன்னு பயம் ஆமாம் அந்த அது மாதிரி ரெண்டு காம்பியர் பண்ணாங்களே எங்கே ரெண்டு பேர் அடாடா படிக்கிறீங்களா காலேஜ்லையா இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்கள நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க அதெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தெரிஞ்சு மார்கழி உற்சவத்தை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு மேடம் ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரியே நடிக்கிறது இங்கே தானா நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க அந்த அம்மா சொல்கிறாங்க படுபாவை உடனே கூப்பிட சொன்னதே நான் தான்டா இதான் வச்சு செய் இப்படி தான் எனக்கு பேச்சு வரும் நீங்கள் ஊற்று ஊத்து பார்த்தா நான் ஏதோ சட்டன் போட பட்டன் போடாமல் வந்துட்டேன் அவசரத்துலேருந்து எனக்கு பயமாக இருக்கும் ஒரு நான் இன்றைக்கி சொல்கிறேன் அவர் எதுக்குங்க இந்த ஃபெஸ்டிவல்னு நம்ம கலாச்சாரம் தெரியல நம்ம கல்ச்சர் தெரியல நான் அதுக்காக மார்கழி திங்கள் மதி நிறை நன்னால் அப்புடின்னா இந்த டீனுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு நீங்கள் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உங்கள் லெவலுக்கு இறங்கி பேசுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷம் என் நிலையிலேருந்து யோசிக்கணும் என் வீட்டில் ஒரு அமங்கள காரியம் நடந்த போதும் நான் பட்டுவேட்டியை கொண்டு இந்த மேடைக்கு வரேன்னா தமிழால் பத்து பேரை மகிழ்ச்சிப்படுத்தணுங்கிற ஒத்த காரணத்துக்காக தான் வரேன் எனக்கு இன்னமே யாரையும் பாராட்டி என் வில்லத்தில் அடுப்பெறிய வேண்டிய அவசியம் பராசக்தியின் தனிப்பெரும் கருணை இல்லை நீங்கள் போகும்போது யாராவது ரெண்டு பேர் வந்து ஏ இந்த டீன் வந்ததுக்கப்புறம் ஏதோ இந்த காலேஜில் வித்தியாசமாக செய்கிறாருன்னு சொல்கிற ஒருத்த வார்த்தைக்கு தான் அந்த மனுஷன் ஒரு வாரமாக கஷ்டப்படுறாரு அதனால் கொஞ்சம் நீங்களும் மேடம் நீங்களும் உட்காருங்க மேடம் அதில் ஒரு அம்மா சொல்லுது இவரும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்காரு அதனால்தான் நம்மளெல்லாம் உட்கார சொல்கிறாரு உட்காருங்க உட்காந்து கேளுங்க ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் எல்லாருமே உங்கள் டீன் பர்மிஷனோட சொல்கிறேன் அது மாதிரி ரெண்டு கேமராமேனுக்கு அப்புறம் பாக்கி எல்லாம் உட்காந்துக்கலாம் அசிஸ்டண்ட்டெல்லாம் சும்மா நீங்கள் ஒன்றும் லைட்டு பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிக்கிறது இல்லை கேமராமேன் சொல்கிறார் இப்போ தான் சார் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி நம்முடைய வேந்தர் தொலைக்காட்சியினுடைய அந்த ஊடகத்துறை பேராசிரியருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் இங்கே சரவண மீனாட்சி மாதிரி இழுக்கலாம் மாட்டேன் பாண்டியன் ஸ்டோர் மாதிரி எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமலாம் தடுமாற மாட்டேன் பாரதி கண்ணமான்னு ஒம்பது வருஷம் போட்ட ஒரே சீரியலை தான் முப்பத்தாறு தடவை கண்ணம்மாவை மாற்றிட்டாங்க அதில் அங்கே ப்ரொஃபஸர் சிரிக்கிறார் அவன் கொடுத்து வச்சாள் அப்படின்னு ரைட்டு முதல்ல இந்த மார்கழி பெருவிழா எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அவர் பாருங்கள் உங்கள் ப்ரொஃபஸர் நான் பிறந்த ஊரில் ஞானசம்பந்தர் பாடிய பாட்டு அது மாதிரி நூறு தமிழ்வாதியாரை எனக்கு தெரியும் மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளநாடா மாந்ததவர் தவறு உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானு என்ன நான் பிறந்த ஊரில் சுவாமிகள் எழுதிய ஒரு பாட்டை சொல்கிறாருன்னா என் ஆயுஸில் அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியரை நான் பார்த்ததில்லை உங்கள் ஹெச்ஓடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எம்சிசி காலேஜில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தார் தாகூர் காலேஜுடைய பிரின்ஸிபாலாக இருந்தார் தமிழ்நாட்டில் இன்றைக்கி பேசுகிற பாரதி பாஸ்கரையோ அட்வொகேட் ராமலிங்க தேவ சுமதியையோ மணிகண்டனையோ மோனசுந்தரத்தையோ உருவாக்கியது யாருன்னா ப்ரொஃபசர் ராஜகோபால் தான் அவர்கிட்ட படித்தவர் இவருடைய ஃப்ரெண்டு தான் பிரசிடென்சி காலேஜுடைய பிரின்ஸிபால் டாக்டர் ராமன் அடுத்து அவர் டைரக்டர் ஆஃப் காலேஜ் அட் எஜுகேஷன் ஆகிடுவார் இங்கே யாரும் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர் ஃபார்மர் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுடைய பிரின்ஸ்பலாக இருந்தவர் மேடம் அங்கே எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் அந்த அம்மா நடந்தாலே முப்பது பேர் கீழே விழுந்துருவாங்க உடனே அப்போ ஒருத்தர் ஏன் அப்படி கோபமாக நடப்பாங்களா அப்படி இல்லை இவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இது எல்லாத்துக்கும் மேலே அதுவும் அந்த பிள்ளைய பாருங்கள் அந்த கருப்பு சட்டை அவனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அப்படி ரசிக்கிறான் அப்படியே என்னை பார்க்குறான் ஆ அதில் பக்கத்தில் சொல்கிறான் மாப்பிள்ளை நான் அதுக்கு பார்க்கலடா எப்போ முடிப்பான்னு பார்த்தேன் இருந்தாலும் தெரியல முதல்ல இந்த பாருங்களேன் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க கற்றுக்குங்க நோய் நான் வந்தோடனே காஃபி கொடுத்தாங்க அப்புறம் சர்க்கரையை தனியாக கொண்டு வந்தாங்க என்ன சாருன்னு இல்லை நீங்கள் வித்து சுகரா வித்தவுட் சுகரான்னு தெரியாது இது நடந்த விஷயம் உடனே அப்புறம் டீன் சொன்னார் அதில் போட்டு கலக்கிக்கங்கன்னார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் அப்படியெல்லாம் கிடையாது வந்தோன்னே காஃபியில் அதுக்குள்ளேயே சர்க்கரை இருக்கும் இன்னும் இந்த பாருங்கள் காலையில் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மந்தியானம் இடியாப்பம் ராத்திரி ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மறுநாள் காலைல செத்து போயிடுறோம் நல்லா தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை வாழுங்காலத்தில் அனுபவிங்க நான் திருப்பி சொல்கிறேன் அப்பாட்ட அண்ணன்ட்ட தாத்தாட்ட பாட்டிகிட்ட பேரண்ட்ட சொந்தக்காரன்ட்ட எவண்ட்டியும் சொல்ல முடியாததை ஷேர் பண்ணிக்கிற ஒரே இடம் நட்பு தான் இந்த கல்லூரி காலத்தில் நல்லா நீங்கள் முதல்ல என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் இந்த இந்த ஒரு மணி நேரம் திருப்பி நாளைக்கு நீங்கள் அனுபவிக்க முடியாது கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல்னு ஓஷோ எழுதுகிறான் சார் சொல்கிறாரு நான் நிறைய ஃபெஸ்டிவல் நடத்தணும்னு ஆசை ஓஷோவுடைய கான்செப்டாக தான் அவர் சொல்கிறார் லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் இட்டு அப்படிங்கிறாரு இதை ஓஷோ சொல்லி அடையார் கேட்டு ஹோட்டலில் எட்டாயிரம் ரூபாய்க்கு பில்லு போட்டு ஒரு சாமியாரை கூட்டி வந்து த மேன் வித் கேம் ஹோட்டல் அப்படின்னா நம்ம ஒன்றும் தெரியாமல் ஆன்னு பார்த்துட்டு போவோம் இலவசமாக கிடைக்கும்போது வேல்யூ சிஸ்டம் தெரியாது நான் சொல்கிறேன் அடுத்த சில மணி நேரங்கள் உங்களுடைய முகம் என் பக்கம் இருக்கணும் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக சாமி மலைக்கு போயிட்டலா இன்னுமே தான் போகிறலா சார் கூட்டம் கொஞ்சமாக தான் இருக்கான் இருபத்தி மூணு மணி நேரம் தான் ஆகுதான் சாமி பார்க்க உடனே அவர் பார்க்கறது நல்லா ஆளை கூட்டி வந்திருக்காங்கடா மகிழ்ச்சியாக இருக்குது நிகழ்ச்சியை தொடங்கிடலாமா அதில் ஒரு பொண்ணு கீழே படுத்துருச்சு இன்னும் தொடங்கவே இல்லையா நீ நல்லா சொல்கிறேன் இந்த பாருங்கள் இந்த வந்து அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க சிரிக்கணும் இல்லாட்டியும் நீங்கள் கூப்பிடக்கூடாது ரசிக்கணும் பேச்சை கேட்டு நீங்கள் டாக்டர்ட்டே போக வேண்டாம் எனக்கு டாக்டர் வீட்டுக்கு போனாலும் இங்கே யாராவது டாக்டர் இருந்தால் கோச்சிக்காதீங்க போகணுன்னே கொண்டுடுறாங்க மூச்சை இழுத்து விடுங்கங்கிறாங்க நான் சொல்கிறேன் விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கோம் ம் இழுத்து விடுங்க உரிங்க டாக்டர் நீட்டுங்க கண்ணை காட்டுங்க பின்னாடி திரும்புங்க முக்கால் மணி நேரம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுங்கிறாரு இல்லை நீங்கள் சிரிக்கிறதுக்காக சொல்ல நாலு நாளைக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் டாக்டர் வீட்டுக்கு உள்ளேருந்து நர்ஸ் வந்துச்சு டாக்டர்னு சட்டை கழட்டி கல்ட்டி கற்களில் வச்சேன் வாயில் தர்மாமீட்ரு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து ரூபாய் பில்லு உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன பண்ணி கண்டனாரு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த வாரம் சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தே போடா லூச்சு போயில இதெல்லாம் தான் சிரிக்க முடியும் சாய்ஸில் விட்டு படித்தா ஒன்றும் செய்ய முடியாது எழுதி வச்சுலாம் ஜோக்கு வராது அதுவாக வரணும் நான் நல்ல சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு தடவை சிரிங்க உங்கள் உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது சைக்காலஜி நான் படிச்சுருக்கேன் எம்ஏ ஒரு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான் நான் உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுமா அக்கா இன்றைக்கி ராத்திரி ஒன்றரை மணிக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று கையை விரித்து அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றினேன்னு ஏற்றி நாளைக்கு கிளாஸ் ரூம்குள்ளே வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்புடின்னா டீன் எனக்கு ஃபோனை போட்டு நாட்டகிட்ட லூசு லூசுப்பேயில் இப்போ காலேஜே சிரிப்பாக சிரிக்கிதுரா அப்படி இல்லை எல்லோருமே கூடி உக்காந்து சந்தோஷமாக சிரிக்கணும் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு பிபி சுகரு நோய் எதுவுமே ப்ரொஃபஸர்லாம் அப்படி அதில் ஒரு பையன் மாப்பிள்ளை டெய்லி மார்கழி நடக்கட்டும்டா கிளாஸே நடக்காது முதல்ல இந்த டீனுக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க இது இந்த கான்செப்டை கொண்டு வந்ததுக்கே பாராட்டுனீங்களா பத்தாது என்ன கொடுக்க போகிறீங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நான் போதும் எனக்கு தெரியாது எத்தனை காலேஜில் தட்டு வாங்கியிருக்கேன் ஒன்று நல்லா இருக்குன்னு இன்னொரு சில பேர் பிடிப்படுத்த பொருடே வெர்ரா வரு அப்படிம்பாங்க நம்ம உயிரை பணையை வச்சு ஒன்றரை மணி நேரம் முன்னாடி வந்திருப்போம் கூச்சம் இல்லாமல் சொல்லுவாங்க இந்த இப்போ சார்லாம் வந்தோன்னே விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு நான்லாம் எங்கள் டீன் கொடுத்த கார்டு கீழே ஏதோ விழுந்துருச்சு நான் திருப்பி எடுத்து வச்சுக்கிறேன் நான்லாம் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஆள் திருப்பி வச்சிருந்து ஒரு மணி நேரம் கழித்து என்கிட்டே கொடுத்துட்டு போனான் எதுக்குங்கன்னு ஓ நான் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் நமக்கு முன்னாடியே பல்லு குத்துவான் பார்த்துருக்கீங்களா சாப்பிட்டு அதனால விசிட்டிங் கார்டெலாம் நான் வச்சுக்கிறது இல்லை உண்மையே சொல்கிறேன் டீன் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு திருமண வீட்டிலையே வாசலில் பொம்மையை வச்சு வாங்கன்னு கூப்பிட்றான் நாலு பெண்கள் அழகாக நின்று கூப்பிட்டு உள்ளே வந்து தீபம் நான் ஒரு ஒரு ஆயிரம் குத்துவிளக்கை ஏற்றிருப்பேன் மெழுகு வெற்றி வச்சு தான் ஏற்றுவாங்க தூபக்காலில் தீபம் போட்டு ஏற்றின முதல் காலேஜி இதுதான் அதில் இந்த பக்கம் வயலுன்னு இங்கே வீணா அங்கே மிருதங்கம் இப்போ எனக்கு ஏதோ பக்கவாத்திய மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இப்போ நான் பாட்டு பாடுனேன் இதுல உடனே உங்கள் ஹெச்ஓடி எனக்கு பாட தெரியாது கால் செருப்பான்னு நான் பயந்துட்டேன் வேற அடுத்து நம்மளை பாடகிட்ட சொல்லிடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க இப்போ நான் திருப்பி அந்த அந்த ரெண்டு பேர் காம்பேரை விட்டுட்டேன்னு கலப்பிட்டிங்கம்மா தமிழில் ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் சும்மாச்சிக்கிறத உடனே அந்த பொண்ணு உண்மையு நினச்சி இப்படியே பார்க்குது இன்றைக்கி நைட்டு தூங்குன்னு நினைக்கிறீங்க செத்தான் வீட்டில் தெரியுமில்ல தெரியுமில்ல என்ன உண்மையிலுமே ரெண்டு பேரும் இங்கிலீஷில் சொல்லுவாங்கம்மா லிங்குஸ்டிக்ஸ் குறியீடு மார்கழியே சில பேருக்கு வராது திருப்பாவை சொல்ல வராது திருவம்பாவே சொல்ல வராது தமிழ்நாட்டில் இம்மி இன்னி இட்டி இப்பு இறு இச்சு வரலேன்னா டிவியில் ப்ரோக்ராம் பண்ணிடலாம் நம்ம ப்ரோக்ராம் கல் பல்லம்மா பல்லக்க வெள்ளக்கம் அப்படிம்பாங்க அவன் நாயில் வாயில் தர்பேயை போட்டு பொசுக்க ரேடியோ மரிச்ச மாட்டு மச்சு துப்பு எச்சு அப்படிங்கிறான் இதெல்லாம் அனுபவிச்ச உண்மையாக இல்லையா ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக தமிழ் படிக்கிறீங்களா நீங்கள் தமிழா மெயினே தமிழா தெரியாதா நீங்கள் நல்லா பேசும்போதே தமிழ் படிக்கலைன்னு அதுக்கே ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் பிபி அவங்க பிகாம் நான் நல்லா எழுதிக்கங்க வேந்தர் டிவியில் நல்லா அவங்கள டியூன் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரெண்டு காம்பையர் கிடச்சிருவாங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் அருமையாக பேசினுச்சிங்க அந்த பிள்ளைங்க ஆமாம் இத்தனையும் நான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு யார் விளக்கை ஏற்றினா யார் எண்ணெய் ஊற்றினா யார் கம்பேர் பண்ணால் யார் தண்ணி வச்சா இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் என் பேச்சுக்குள்ளே போகணும் பாரதி எழுதுகிறான் தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து ரெடி பாப்பா தமிழ் பெரிய கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதில் அவன் சொன்னது தான் ரொம்ப முக்கியம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோல் இனிவது எங்கும் காணும் பதினோரு லாங்குவேஜ் பாரதிக்கு தெரியும் ஒன்பது லாங்குவேஜ் எழுதுவார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை அடுத்தவரி தான் சூப்பர் கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சுவடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனை ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்பராய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ பிரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரிட் படி ஹிந்தி படி எல்லாம் படி ஆனால் ஓன் தாய்மொழியை தப்பு இல்லாமல் படின்னு உலகத்துக்கே சொன்னவன் தான் மகாகவி பாரதி அந்த தமிழில் அற்புதமான வைணவத்திற்காக எழுதப்பட்டது திருப்பாவை சைவம் திருவம்பாவை அது ரெண்டையும் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு சின்ன சின்னதாக அப்படியே சொல்லி கொண்டு போகிறேன் எப்படி இருக்கும் நம்மளுடைய லாங்குவேஜோடைய வேல்யூ சிஸ்டம் நமக்கு தெரியல காந்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் யார் சொன்னது தெரியாதுன்னு இல்லை இல்லை ஒன்றும் தப்பு இல்லை அவன் சொன்னதில் நியாயந்தானே சுதந்திரத்தின் கூட டிவியில் சிரேயா பெட்டி தான் போடுவாங்க நயன்தாரா பேட்டி தான் போடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பாபுசியோடு செக்கி இழுத்தாங்க அதில் பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறார் ரூயிஸ் காந்தி பாரதி எடுத்துனா தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மா வாழ்கன்னு அந்த காந்திக்கு முத முதல்ல பாரதி ஒரு கடிதம் எழுதினா தெரிஞ்சுக்கோங்க தமிழ் எவ்வளோ உயர்ந்த மொழின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படின்னா இந்த இந்த சவரில் நீங்கள் குளித்த மாதிரி அப்படி அப்படி துறந்தோன்னு தண்ணி அடிக்கிறது சாம்பாருங்க அந்த மனுஷன் எந்த குறிப்பும் வச்சுக்காமல் கட்ட 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 இன்னொரு கைத்தட்டே உங்கள் ப்ரொஃபஸர் கொடுக்கலாம் அடிச்சு நொறுக்கினா இருப்பாருங்க அதுதான் தமிழ் அதான் வாரியார் சொல்லுவார் இந்த இடம் வாட்டர் டேங்க் மாதிரி இருந்தால் தான் இந்த இடம் பைப்பு மாதிரி திறந்தோன்னு தண்ணி வரும் இங்கே ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதுறார் பாரதி காந்திக்கு கடிதம் மிஸ்டர் காந்தி சுதந்திர வேள்வி குறித்து நீங்கள் குஜராத்தில் மக்கள் முன்பு உரையாற்றினீர்கள் நாற்பத்தி எட்டு நிமிடம் பேசினீர்கள் மகிழ்ச்சி ஆனால் உங்கள் பேச்சில் ஒரு பிழை இருக்கிறது என்ன என்று கேட்கிறீர்களா ஒன்று இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசி இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசி இருக்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நிமிடமும் ஆங்கிலத்தில் பேசியது முறையன்று இதனவே இந்தியாவில் படிச்சுட்டு காந்திக்கு கடிதம் எழுதுகிறார் பாரதி அதை படிச்சுட்டு காந்தி ஒரு ரிப்ளை போடுறார் மிஸ்டர் பாரதி இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய் அதுக்கு பாரதி திருப்பியும் ரிப்ளை போடுறாரு நல்ல வேலை அப்போ எஸ்எம்எஸ் இல்லை பத்து வரல் கொண்டு பேனால் எழுதியிருக்காங்க மிஸ்டர் காந்தி பிறருடைய குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழி தமிழை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை பிறரை உற்சாகப்படுத்துவதற்காகவே உயர்ந்த மொழி எங்கள் தமிழ்மொழி அந்த தமிழ்மொழியில் நிறையா இருக்குது பெரிய புராணம் இருக்குது ராமாயணம் இருக்குது பகவத்கீதை இருக்குது நான் ரொம்ப திமிரு பிடிச்சவன் இருந்தாலும் உங்கள் டீனை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்க மற்றவங்க பேசுகிறவங்க திருப்பாவை திருவம்பாவையில் வந்து பேசிட்டு போயிட முடியாது அது உங்கள் காலேஜ் பிள்ளைங்களுக்கு முன்னாடி திருப்பாவைங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஆண்டாள் நாச்சியார் பெருமாளை குறித்து பாடியது ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் பதினோரு பேர் ஆம்பளை ஒரே ஒரு பெண்ணு திருவம்பாவை மாணிக்கவாசகர் திருவாசகம் எழுதியதுல ஒரு இருபது பாட்டு பெண்களை பற்றி எழுதினாரு அது என்னங்கிற விஷயத்துக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆண்டாள் நாச்சியார் பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ உங்களுக்கு தெரியும் ஸ்ரீரங்கத்தில் நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா கல்யாண கோலத்தில் இருப்பா ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிளி வச்சுக்கிட்டு ஆண்டாள் நாச்சியார் இருப்பா ஆண்டாள் நாச்சியார் யாருன்னா இந்த பதினோரு ஆழ்வார்களில் பெரியாழ்வாரோடைய புள்ள ஒரிஜினல் பிள்ளை இல்ல பெரியாழ்வாருக்கு குழந்தை கிடையாது தினசரி பூ பறிச்சு பெருமாளுக்கு பூஜை செய்யறவர் என்ன பூ பறிச்சு பூஜை செய்யறவர் அப்ப பெண்கள்னா எப்படி இருக்கணும்னா பூ பறிச்சு பூஜை செய்யணும் காலையில் இன்னைக்கு எந்திரிச்சோன்னா பல்லு வளர்க்குறமோ இல்லையா செல்லு வளர்க்குறோம் கோலம் போடுறோமோ இல்லையா மார்கழியில பேட்டன் கோலம் இதுல போடுறோம் உண்மையா இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க தயவுசெய்து நான் உண்மையே சொல்றேன் வெறும் ஆண்டால அப்படியே சொல்லிட்டு போக கூடாது உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்றேன் ப்ரொஃபசருடைய நோக்கம் டீனருடைய நோக்கம் என்னென்னா இதை கேட்டு பத்து பேர் மனம் மாறிட்டால் எனக்கு வெற்றி சார் அப்படின்னாரு நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார் இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்க அத்தனை பேரும் நம்முடைய பண்பாட்டு குறையாமல் இருப்பாங்கங்கிறதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன் ஏன்னா இவ்வளோ டிசிப்ளினாக யாரெல்லாம் உட்காந்துலாம் இப்போ லிட்ரேச்சர்லாம் பண்ணுறது கேட்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அதில் பாருங்கள் அதுவும் ஒரு அம்மா அப்படி கன்னத்தில் கையை வச்சு அப்படி ரசித்து உன்னைதாம்மா சொல்கிறேன் என் பொண்ணு மாதிரியே இருக்க என் பொண்ணு முக்கால் மணி நேரம் கேட்டு என்ன கிழிச்ச நீ அப்படின்ட்டு போயிடுவா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆண்டாள் நாச்சியார் யார் பெரியாழ்வாருடைய பெண்ணு பதினோரு ஆழ்வார்கள் பனிரெண்டு ஆழ்வாரில் பெண்ணு ஒருத்தர் தனியா மொத்தம் பன்னெண்டு பதினோரு பேர் ஆணு ஒருத்தர் ஜென்ஸ் லேடி இந்த பெரியாழ்வாருக்கு பிள்ளை இல்லை சுற்றி வராது மலரை எடுக்க போகும்போது துளசி மாடத்துக்கு கீழே ஒரு குழந்தை கிடக்கு ஐயப்ப சாமி உனக்கு சொல்கிறேன் எப்படி சாமி வந்து பந்தளத்து ராஜா பிள்ளை இல்லாத போது பந்தளத்தில் ஒரு அழுகுரல் கேட்டு குழந்தை கிடைச்சதும் துளசி மாடத்துக்கு கீழே ஒரு குழந்தை அழுகிறார் பார்த்தா அப்படியே தெய்வ கடாச்சமா இருக்கா அந்த புள்ளைய எடுத்து ஆண்டாளை வளர்த்தாரு யாரு பெரிய ஆழ்வார் வளர்த்தாரு இந்த குழந்தைங்கன்னா என்ன பண்ணும் சொப்பு சாமான் வச்சு விளையாடும்ல அவ பிறந்ததுலேருந்தே கிருஷ்ணன் பொம்மையை வச்சு தான் விளையாண்டா இன்னொன்னு சொல்றேன் பெண்கள் எல்லாரும் பூவெல்லாம் எல்லாம் கட்டி எல்லாம் முடிஞ்சோன்னே நெருக்கி கட்டினா தான் போட்டுக்கலாமான்னு நினைப்பா ஆனால் பெரியாழ்வாருடைய வேலை என்ன பல பூக்களை பெரிச்சு 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 ஆண்டாளுக்கே ஒரு பேர் உண்டு ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் வெறும் துளசி இல்லை ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் அந்த ஆண்டாள் நாச்சியார் பூவெல்லாம் தொடுத்துட்டா எல்லாம் பண்ணிட்டா எப்போதுமே உங்களுக்கு தெரியும் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக்கிறதுல ஒன்றும் இல்லை இப்ப நான்லாம் எல்லாம் என் ஒய்ஃபோட பியூட்டி பார்லர் போவேன் போகும்போது என் ஒய்ஃப் என்ன யாருன்னு தெரியும் வரும்போது தெரியாது ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க கண்ணை பூசி மேல கத்திரிக்காய் எல்லாம் வச்சு அதுக்கு மேல வெள்ளரிக்காய் வச்சு தக்காளி வச்சு அன்றைக்கி அந்த பியூட்டிஷியன் ஒரு நாய் குட்டியும் வளர்க்குறா அவள் அவுத்து விட்டுட்டா நாய் பை அப்படிங்குது இது இதுக்காக சொல்லலை நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் பெண்கள் எப்போ பியூட்டியா இருப்பாங்கன்னு ஆண்டால் எழுதுறா அந்த பூவை தொடுத்தது பெருசில்லை அங்க இங்க எட்டி பார்க்கறா யாரும் இல்லாத போது தான் போட்டு பார்க்குறா போட்டு பார்த்துட்டு சும்மா இல்லாமல் கண்ணாடியை பார்க்குறா நம்ம அழகாக இருக்கமா சாமிங்காக இருக்கமா ஸ்மார்ட்டாக இருக்கமான்னு பார்க்குறா இவ பார்க்கும்போதெல்லாம் கண்ணாடிக்குள்ளே கண்ணன் தெரியுதான் கண்ணன் அங்கேருந்து சொல்கிறாரா நீ சூப்பராக இருக்க அதான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்தாள் அப்படி தான் நீங்கள் லிட்ரேச்சர் தான் படிக்கணும் ஷங்கர் படம் மாதிரி படிக்கணும் நம்ம ஜப்பான் எடுத்திய ராஜமுருகன் படம் மாதிரி படிக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜப்பானில் வந்துட்டு போயிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அதை வேறு எங்கே சொல்கிறது அதில் ஒரு பைய நீ நடிக்கலை டீ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்த கொண்டுருவேன் நீங்கள் சினிமாவில் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேச முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக பேச வச்சுட்டு ஒரு ஷாட் எடுத்தாச்சுங்கிறாங்க எனக்கு நெஞ்சு வெளிச்சிருச்சு இன்னமே படமே நடிக்கலடான்னு ஒவ்வொரு துறையும் கஷ்டம் ஆண்டாள் இப்படி போட்டால் மாலையை கண்ணாடியில் பார்த்தா பிரம்மாண்டமாக தெரிஞ்சது கண்ணன் பார்க்குறான் அழகாக இருந்தது எல்லா பிள்ளையிட்டையும் சொல்கிறான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கடவுளை தான் பண்ணிப்பேன்னு உன்னே பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க என் டி லூஸா நீ பார்த்தா கோவை சார் மாதிரி இருக்க நீ என்ன அமிதாப் பச்சனுக்கு ஆசைப்படுற சொல்லுவோமா இல்லையா இதை தான் மோட்டிவேஷனில் எழுதுறாங்க உடனே ஹியூமன் ரிசோர்ஸுக்கு நீங்கள் கொண்டு வரணும் இதே அப்துல் கலாம் த திங் பிக் பாரதி சொல்கிறான் உள்ளுவதெல்லாம் உள்ளல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு திருக்குறள்னு ஒன்று மறந்துடக்கூடாது ஏன்னா போன மாதம் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறள் மாநாட்டுக்கு ஒரு பேராசிரியர் சார் பிஹெச்டி வாங்கினவர் பிரிச்சுட்டார் திருக்குறள் திருக்குறள் தெரியுமா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் திருக்குறள் தெரியுமா அதிகாரத்துக்கு பத்து குரல் திருக்குறள் தெரியுமா அறம்பொருள் இன்பம் சண்டால படுபாவி ஒன்றரை மணி நேரம் இப்படி பேசினானே தவிர ஒரு குரல் சொல்லலை கேட்டால் வரீங்க பிஹெச்டி நான் இறங்கினோன்னு சொன்னேன் ஏன்டா இப்படி கொல்றீங்க தமிழ்நாட்டில் இப்போ பேசினார்ல எப்படி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும் படிக்கிறது முக்கியம் இல்லை ரோட்டில் எல்லாரும் தான் படிக்கிறான் கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்கு அதற்கு தக படி படித்தபடி நெல் தமிழ் ப்ரோக்ராம் நடத்தினாலே தமிழ் அதிகாரே வராத ஒரு காலத்தில் மார்கழி உற்சவம் நடத்துகிறீங்க ஒரு காமர்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒரு இவங்களும் ஹியூமன் ரிசோர்ஸும் வந்து உட்காந்துருக்காங்கன்னா இதுதான் டீனுக்கு கிடைச்ச வெற்றி கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத்தக படி படிக்க வேண்டியது படி படித்தபடி நில்லு நான் அறிவு வந்துடும் அறிவு அற்றம் காக்கும் கருவி ஏன் சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன் வந்தோன்னு ரெண்டு தடவை காஃபி கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு எனக்கு வந்து பேசுகிறவனுக்கு காஃபி தான் முக்கியம் சூடாவேற வேற கொடுத்துட்டாங்க அதுக்கு என்ன குரல் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனின் ஞானத்தின் மானப்பெருது இப்போ நான் பேசினேன் சாமிக்கு பிடிக்கல டக்குன்னு ஒரு குரல் சொல்லலாம் என்ன யகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு நான் அவருக்கு ஒரு பதில் சொல்லலாம் மாப்பிள்ளை வெளியில் வந்து சொல்லியிருக்கலாம் ஆயிரம் பேருக்கு முன்னாடி சொல்லி அசிங்கப்படுத்திட்ட சாமி தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட விடு சரி இப்போ நான் சொன்னதுக்காக நீங்கள் கேட்க வேண்டாம் ராத்திரி நீங்கள் யார் பேத்த பிள்ளையோ ஒரு மணி நேரம் நம்மளையும் வச்சு சமாளித்து கரடி மாதிரி கத்தினால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு தெரிவு என்னால் அஞ்சு நிமிஷத்தில் எட்டு குரல் சொல்ல முடியுதுன்னா என் ஆசிரியர் போட்ட பிச்சை படிக்கணும் அவ அதான் சொல்றான் ஆண்ட கடவுளை கணவனை அடைவேன்னா அந்த மலரை போட்டால் எல்லாம் பண்றா ஆனா அப்பா பெரியாழ்வாருக்கு தெரியாது ஒரே ஒரு நாள் கண்ணாடியை பார்த்தா பார்த்துட்டான் தப்பு செஞ்சா அப்பா அடிப்பான்னா அடிக்க மாட்டானா அங்க ஒருத்தர் சேப்பிடுச்சு அடிப்பாரு எங்க தெருவில் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு படிக்கிறான் ஏன்டான் இது படி எங்க வளர்க்குறான்னா நான் செக் பண்றேன் சார் சார் உண்மையுமே சார் எல்கேஜி பையன் அப்பா அம்மாட்ட சொல்கிறான் ஏ என்ட்ரன்ஸ் பார்த்து எழுதுகிறா என் லைஃபே உன் கையில் தான் இருக்குது ஏன்னா சில ஸ்கூலில் அப்பா அம்மா டிகிரி இருந்தால் தான் அட்மிஷன் இவங்க மொட்டை மாடியில் படிக்கிறாங்க ஏ பார் இதெல்லாம் நடக்குது முந்தானியத்து எங்கள் அக்கா பையன் ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் அவங்க அப்பா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டார் ஏன்பா என்னை பெத்த அப்படிங்கிறான் உடனே என்ன சொல்ல முடியும் அவர் தெரியாமல் நடந்துருச்சுரா உள்ளே போடா அப்படின்னாரு இதுக்கு நல்லா சிரிஞ்சியா நொன்ன ஆண்டாள் பார்த்துறது வேர்த்து விறுவிறுத்து சொல்கிறேன் அப்போ இல்லை பின்னாடி சொல்கிறான் மாப்பிள்ளை இப்போதான் தான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறான் இவன் உலகத்தில் பாருங்க ஒரு சிரிப்பை சொல்லணும் சிந்தனையை சொல்லணும் படிப்பை சொல்லணும் அதான் வந்து கல்வி நிலையங்களுடைய தரம் வேற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஆடியன்ஸ்கிட்ட பேச முடியாது ஏன்னா உங்களால் எல்லாத்தையும் கிரகிச்சிக்க முடியும் இங்கே ஒருத்தன் ஜெயிச்சுட்டானா ஐநா சபையிலே போய் ஜெயிச்சிடலாம் அதுவும் எஸ்ஆர்எம் காலேஜில் பேசி ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா உலகத்தில் எங்க வேணாலும் ஜெயிக்கலாம் அங்க ஒருத்தன் அப்படி படுத்து மாப்பிள்ள விடமாட்டான் போல வந்து பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் சும்மா இல்லைங்க நீங்க நல்லா என்ன நினைச்சு பாருங்க இவ்வளவுக்கும் மத்திரி அஞ்சரை வரை வரைக்கும் காலைல தூங்கலை ஆறு மணிக்கு வந்து திருப்பாவை திருவம்பாவை எழுதி திருப்பியும் குறிப்பு எடுத்துட்டு அதில் எதை சொல்லணும்னு காரில் வரும்போதே யோசிச்சுட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு கூட்டம் பேசுகிறேன் இங்கே உங்களுடைய நேரம் வேல்யூன்னு நான் நினைக்கணும் நீங்கள் அதை விட தரமானவர்கள் நினைக்கணும் உங்கள்கிட்ட ரெண்டு நல்ல விஷயத்த சொல்லணும் அதுக்காக தான் இந்த விழா நடத்துகிறாங்க ஆண்டால் என்ன நினைக்கிறா ஆண்டவனை அடையணும்னு நினைக்கிறா கழுத்தில் மாலை போட்டிருந்தா அப்பா கூப்பிட்டு சப்புன்னு அரைஞ்சார் எளிமையாக சொல்கிறேன் அடி பாவி பாவத்தை சம்பாதிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி மாலையை வாங்கி கீழே வச்சுட்டு புது மாலை கொண்டு போனால் போட போட மாலை கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது ராத்திரி அழுகிறாரு கடவுள் கண்ண கனவுல போகிறாரு டே நீ போடுற மாலையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை உன் பொண்ணு ஆண்டால் சூடி எனக்கு கொடுத்தால அந்த சூடி கொடுத்த சுடர்மகளின் மாலை தான் எனக்கே பிடிச்சிருக்குன்னு கடவுளே சொன்னது தான் ஆண்டாள் அதனால தான் அவன் எழுதினான் நாச்சியார் திருமுடி வேற திருப்பாவை வேற ரெண்டுமே எழுதினான் அதில் என்ன பியூட்டின்னா எப்போ பாருங்கள் அப்போ இவர் பயந்துட்டார் வளர 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 என்ன பண்ணான்னா கல்யாண பருவம் வந்துச்சு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க பெரியாழ்வார் கேட்டார் அம்மா உனக்கும் பொண்ணு பாரு யார் புருஷன் திருச்சி ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதர் அந்த கிருஷ்ணன் நீ லூஸாப்பா அப்படின்னு அப்பா பொண்ணை பார்த்து கேட்டார் இப்போ சில சமயம் என் பொண்ணெல்லாம் பயங்கரமாக என்கிட்ட கேள்வி கேட்பா போன வாரம் அவளுக்கு பர்த்டே அப்பா ஊர் ஊராக போகிறேண்டா நாளைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் கோயம்புத்தூர் போகிறேன் ஏதாவது பிடிச்சத கேள்வி தரேன் என்ன எய்த்து வீட்டு அங்கிள் அவங்க பையனுக்கு அல்சேஷன் நாய் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும்ப்பா அப்படின்னா அதான் வீட்டில் நான் இருக்கே செல்லம் அப்படின்னே இல்லைப்பா நல்ல நாயாக வேணும்ப்பா நீ இருந்து என்ன பார்க்குறான் குழந்தைங்க ப்ரில்லியாக பேசுகிறாங்க அது மாதிரி ஆண்டாள் சொன்னார் நீந்தான் லூசு லூஸு நான் அடைஞ்சால் புருஷனாக கடவுளை தான் வச்சுப்பேன் எனக்கு புருஷன்னா அது பெருமாள் தான் தான் இது நடக்குமானு போய் அழுதாரு எப்படி சைவத்தில் பித்தா பிறைசூடின்னு சிவனை சொல்வோமோ குலசேகர ஆழ்வாருடைய பாட்டு உண்டு கடவுள்கிட்ட படகேடா ஆகேனோ பார்க்குவலி ஆகேனோ தொட்டுவிரல் தொட்டருளும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியா யாகேனோ நாற்காலி ஆகேனோ பெருமாளே நீ போடுற செருப்பாக இருக்கக்கூடாதா நீ உட்கார்ற சேராக இருக்கக்கூடாதா நீ தொடுற சுண்ணாம்பாக இருக்கக்கூடாதான்னு குலசேகர ஆழ்வார் வேண்டுவாராம் அந்த மாதிரி பெரிய ஆழ்வார் சொன்னாராம் அப்பா நாராயணா கோவிந்தா நான் உனக்கு வேணும் ஆகிறேன்னு என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளே டக்குன்னு இது வரைக்கும் வராத பெரியாள் வார் கடவுள இப்போ கடவுள் வந்தார் கூட்டிட்டு வாடா நாளைக்கு பச்சை புடவை கட்டி நல்ல அந்த கொண்டை போட்டு அந்த கிளியோட உன் பொண்ணை கூட்டிக்கிட்டே வா ஸ்ரீரங்கத்துக்குன்னாரான் அந்த பொண்ணை அலங்கரித்து அப்படி கூட்டிக்கிட்டு வராங்க கதவு தானாக திறக்குது கை நீட்டி பெருமாள் கூப்பிட்டு ஆண்டாளை பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு இன்றைக்கும் உலகத்திலேயே ஆண்டாள் நாட்சியார் அழகாக தெரிகிற அந்த திருக்கல்யாண கோலத்தை ஸ்ரீவில்லிபுத்தூருடைய திருமஞ்சன விழாவிலையும் திருத்தேரலையும் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் நம்ம சகோதரர் ஊடகவியலாளர் பாண்டியவுடைய உடைய சொந்த ஊர் ஒவ்வொரு ஆண்டையும் நீ கூட்டிகிட்டு போவாராங்க ஆண்டாள் நாச்சியார் நீங்கள் கதை படித்தா அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா கடவுளையே ஒருத்தன் புருஷனை அடையணும்னா அவருடைய எண்ணம் எவ்வளவு உயர்வாக இருக்குது என்னது நல்லா சொல்லுங்கள் எண்ணம் சூப்பர் சார் நீங்கள் என்னை மட்டும்தான் திருப்பாவை பேச கூப்பிட்டீங்க இப்போ உங்கள் பிள்ளைங்களையும் சேர்த்து சொல்லிட்டாங்க மேடம் போய்ட்டு வந்துடுங்க ஏன்னா வராத ஃபோனை எடுத்துக்கிட்டே கிளம்புவாங்க சில பேர் ரொம்ப போடுறான்னு அவங்கள கூப்பிட நாலு பேர் கிளம்புவாங்க அவங்க வந்துடுவாங்க இப்போ ஆ இப்போ நல்லா கேளுங்க ஆண்டாளுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்ன எப்படி இருந்தது உயர்ந்த எண்ணம் இப்போ இப்போ அதை சொல்லிகிட்டே போகிறதுக்கு நான் எதுக்கு இப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் இப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சொல்கிறேன் பாரு எனக்கு நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும் படத்தில் உடனே போட்டுருவாங்க யூடியூப்பில் பேச்சாளர் மணிகண்டனுக்கு பிடிச்சவர் நயன்தாரா வீட்டுல கிடைக்கிற கஞ்சிக்கும் போடு சாவு